இன்ஸ்டன்ட் ஐடியா வித் ராஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் புலாவ். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ஒன்றளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். கேப்சிகம் 2, கேரட் 1, பீன்ஸும் பட்டாணியும் 1 கப், ஆனியனும் 1, இது முந்திரி 1 பிரிஞ்சலை, பட்டை 2, சாம்பு 5, ஜிஞ்சர் கார்லிக் வந்து நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும். இதுக்கு குக்கரில் பட்டர் போட்டுருங்க, 2 ஸ்பூன் பட்டர் போட்டுருங்க. இந்த புலாவுக்கு ஸ்பெஷலே பட்டர் தான். எப்பயுமே இது மாதிரி டிஷ்க்கெலாம் பட்டர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது நல்லா பொரியணும். பொரிஞ்சோன்னே நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன், இதில் ஆட் பண்ணிவிட்டேன், வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டேன். பச்சை மிளகாய் நான் சொல்ல மறந்துட்டேன், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். இது எல்லாம் நல்லா டீப் ஃப்ரையாக வறுக்கணும், நல்லா வதக்குங்க, நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடணும். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு யூஸ் பண்ணுங்கள். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணிட்டேன். சால்ட் போகிறதுனால சீக்கிரமாக வெந்துடும், நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். பட்டாணி போட்டுட்டேன், கேப்சிகம், கேரட் எல்லாமே நான் போட்டு இதை டீப் ஃப்ரை பண்ணணும். நல்லா வதக்குங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே பட்டரில் வதக்குறதுனால சால்ட் எல்லாமே கரெக்ட் லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லை, குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த பட்டரில் ஃப்ளேவரே வந்து அவங்கள ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட வைக்கும். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி 10 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கோம். நான் இதில் வந்து 4 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். யூஸ்வலாகவே குட்டீஸ் வந்து வெஜிடபிள்ஸ் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு போகும், போயிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நியூட்ரிஷன் ஃபுட்டு. மீனே இதில் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து மூடி போட்டு 1 விசில் விட்டால் போதும், நல்லா ரைஸ் வந்து பொல பொலன்னு வந்துடும். வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு டேஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக டெலிஷியஸாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.